அப்பனே துடி விநாயகா பக்கத்து வீட்டு மீனாட்சி அக்காவ இதுவரைக்கும் ஏழு மாப்பிள்ள பாத்துட்டு போயிட்டாங்க. ஆனா கல்யாணமே நடக்கல. அதனால ஊர்ல எல்லாம் அந்த அக்காவ தப்பா பேசுறாங்க. எனக்கு நாளைக்குதான் முத முதல்ல பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வராரு. அந்த முதல் மாப்பிள்ளைக்கே என்ன பிடிச்சு போய் அவரோடயே என் கல்யாணம் நடக்கணும். அதை நினைச்சிட்டு புளியார் வட்டம் போடுறேன். நல்லபடியா சேர்த்து வையி. புள்ளையாரப்பா 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 இன்னும் என்ன நின்றுட்டு இருக்க திருப்பிட்டு போ
ஐயோ என்னடி ஐயோ போடி நாங்கள போல வரலாமாடி ஆடி யாரடி வா கரகம் பிடிச்சவனே கையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருக்க முடியலையா காலை காலத்துல கல்யாணம் பண்ணிட்டு போனதானே கரகம் பிடிச்ச சாணியங்க எப்படி அவ கையங்காலி வச்சுட்டு சும்மா இருக்க முடியலையா என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா பழைய செருப்பு பிஞ்சு வேலை ஆமா ஏண்டி உன் வயசு என்ன என் வயசு என்ன என்கிட்ட இப்படி செய்யலாமா ஏட்டா நீ செஞ்சுட்டு பழைய ஏமே சொல்றியா அடி பாவி நான் என்னடி செஞ்சேன் ஆமா நீ ஒன்று செய்யாம தான் பாவன வந்திருக்கு தாக்கும் நம்ம பாரி ஒரு அம்மன் கோயில்ல ரெண்டு குட்டியான காணாம போச்சுன்னு சொன்னாங்க அது இங்கயா நிக்குது விசேஷனால அதுவும் என் வாயில ஏதாவது வந்துடும் தள்ளுங்க 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 ஏன் போறால மீனாச்சி நல்ல நாள் அதுமா இவதுக்கு இங்க வந்தா வந்தா வந்துட்டு போற விடுறே ஐயோ இன்னைக்கு மங்களத்தை முத முதல்ல பொண்ணு பார்க்க வர்றாங்க இவ காலெடுத்து வச்சா விளங்குமா வந்துட்டாளே எப்படி போ சொல்றது உன்கிட்ட சொன்னா இப்படிதான் சொல்லுவேன் நான் போய் ஆத்தா கிட்ட சொல்றேன் ஏண்டி முட்டகோசு இவ நேரத்துக்கு இந்த புடவை எடுப்பாவா இருக்கு சவ சவன்னு பழுப்பேறி போய் அடியா குள்ள கத்திரிக்கா அவங்க எதை கட்டிக்க சொன்னா நீ கட்டிக்கிறதா உனக்கு அறிவில்ல ஏன்டி கீரை உண்ட ஏதோ வேலை இருக்கு உங்க ஆத்தா கூப்பிடறா வா எங்க ஆத்தாவுக்கு வேற வேலையே இல்ல இது பாரு பாட்டி மாப்பிள்ள வந்து மங்களத்தை பாத்துட்டு போற வரைக்கும் நான் எங்கயும் வரமாட்டேன்னு சொல்லு நீ போ பாட்டி வர போறியா இல்லையாடி நான் தான் வரமாட்டேன்னு சொல்றேன்ல இப்ப நீ போ போறியா இல்லையா வாடி அந்த அக்கா தான் இருந்துட்டு போட்டுமே சும்மா போ போன்னு விரட்டுறியே உனக்கு என்னடி தெரியும் இவளை ஏழு தடவை பொண்ணு பாத்துட்டு போயும் இன்னும் விளங்காம இருக்கா இவ இன்னைக்கு இங்க கால் எடுத்து வச்சானா எல்லாம் நொட்டிக்கிட்டு போயிடும் அந்த அக்காவுக்கு வந்த நிலைமை எனக்கும் வரக்கூடாது என்னை பார்த்த உடனே பிடிச்சு போற மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து அனுப்பி வை நல்ல காலம் ராவு காலத்துக்கு முன்னாடி வந்துட்டீங்க ஆமாங்க நேரம் தப்பிடப்படாதுன்னு பையன் டாக்டர் மாவட்ட தம்பி அப்படி மேல உட்காருங்க எடுப்பா பொம்பளை எல்லாம் பாக்குறாங்க இங்க வந்துட்டாங்க இங்க வந்துட்டாங்க இதான நம்ம பண்ணாடிச்சு அது பக்கத்துல இருக்கு மங்கையாங்க இரு நான் நல்ல நல்ல நானும் ஊருக்கு வரணும் பாக்குறீங்க இங்க நேரம் கிடைக்க மாட்டேங்குதுங்க மாப்பிள்ள கொலாச்சட்டை எல்லாம் போட்டுக்க பார்த்தா ரொம்ப பெரிய படிப்பு படிச்சிருப்பாரு போல இருக்கு ஆமாங்க காலேஜில் சேர்த்து விட்டுருக்கணுங்க பியூசியில மட்டும் அஞ்சு ஆறு வருஷம் படிச்சிருக்காங்க ஏன்பா படிப்பு நான் எப்போதுக்கு வேற ஏதாவது பேசுங்க படிப்பு விஷயம் ரொம்ப முக்கியம் அத்த அதுவும் அஞ்சாறு வருஷம் படிச்சிருக்கிய அது என்ன படிப்பு பியூசிங்க இது என்னங்க இதுக்கு மேலே அஞ்சாறு வருஷம் சேர்த்து படிக்கிறேன்னு தம்பி சொன்னாப்ல நான் தான் இருக்கிற பூமியை கவனிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்குது வேண்டாம் தம்பி நிறுத்தி வச்சிருக்கேன் அடாடாடா ரொம்ப கெட்டிக்கார பிள்ளையா இருக்கும் போல இருக்க மாமோய் நீ பியூசி அஞ்சாறு வருஷம் படிச்சேன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே பெயிலாய் பெயிலாய் தானே படிச்ச இல்ல இல்ல பாசாய் பாசாய் தான் படிச்ச என்ன இங்க எல்லாம் கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க மங்களத்தை பொண்ணு பார்க்க மாப்பிள வந்திருக்காரு மாப்பிள எந்த ஊரு கனகம்பட்டி நல்ல மாப்பிளையா அருமையான மாப்பிள நான் போய் போயிட்டு வா ராசா மங்களத்துக்கேத்த மாப்பிள செவ செவனு எவ்வளவு லட்சணமா இருக்க அடாடாடாடாடா சந்தனப்பட்டனா சுருளுக்கிறாப்பா அடாடாடாடா யாருப்பா அந்த பைய முடிக்கிற முடிய பாரு
திருட நாட்டம் முழிக்கிறான். போயும் போய் இவனை கூட்டு வந்தியப்பா. ஆறு லட்சணத்தையும் பாரு, இவன் கட்ட கட்டுக்கு கழுத்துல மப்பளரு வேற. சரி விடுங்க, தெரியாம கூட்டியாந்துட்ட. சரி நான் போயிட்டு வரேன். மாமா, நீ போய் கடவுள் நில்ல, நான் பொண்ணு பார்த்துட்டு திரும்பி வரும்போது உன்னை கூட்டு போறேன். மாமா, நான் பொண்ண பார்க்க வேணாம். வேண்டாங்கிறதா தானே உன்னை போ சொல்றேன். எந்திரி. சரி மாமா. டேய் மாமா, கடவுள் கூட நிக்க வேண்டாம், நீ நேரா ஊருக்கே போ, சாயங்காலம் வந்து உன்னை பேசிக்கிறேன். மாமா, பஸ் கூட காசு இல்லையா மாமா? நடந்து போடா. மாமா, 18 மைல் ஆச்சே. பொடினுடையா போடா, நீ எந்திரிக்கலன்னு அடி விழுங்க. எந்திரா, எந்திரிச்சு போடா. அடியே, மாப்பிள்ள கொஞ்சம் மானரம் தான், ஆனா கண்ணு காது மூக்கெல்லாம் அதது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. நீளமா டவுசர் போட்டிருக்காருடி, என்ன பாக்குறியா? எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்க? சரி இரு, மாப்பிள்ள இன்னும் வாயை திறக்கல. வாயை திறந்ததுக்கு அப்புறம் ஊமையா திக்கு வாயான்னு பாத்துட்டு வரேன். என்ன பட்டுமா? என்னம்மா? நீங்கதான் மாப்பிள்ளையா? ஆமா, என்ன விஷயம்? எனக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு புதுசா கவுன் போட்டு விட்டாங்க. இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இருந்தாலும் இப்படி ஒரே சகப்பா இருக்கிறத விட ஏதாவது கட்டம் கட்டம் போட்டு டிசைன் போட்டிருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பொட்டு எனக்கு நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா. ஆனா இதை விட நெத்திய காலத்துக்கு பெரிய பொட்டா இருந்தா இன்னும் பிரமாதமா இருக்கும். வேற எதெல்லாம் என்கிட்ட நல்லா இருக்கு? வேற எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா அந்த கவுனு கீழே ஜட்டி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். வந்தமா பொண்ண பார்த்தமா போன மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டே இருந்த எப்படி? அது செல்லம்மா, மங்களத்துக்கிட்ட பலகாரம் கொடுத்தனுப்பு. கொஞ்சமா அறிவு இருக்கா? பாத்து போக கூடாது. நான் என்ன செய்யறது? கால் தடுக்கிடுச்சு. மொத மொத பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, கால் தடுக்கிடுச்சான். கால் இருந்தா விடுங்கடி. அவளை சும்மா திட்டிக்கிட்டு இந்தாமா இந்த காப்பி வண்டிய கூட. நான் போக மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. நீ போகாம பின்ன உங்க ஆத்தால உங்களுக்கு கொடுக்கும். எந்திரடி எந்திரடி எந்திர எந்திரிமா. அழாதடி, அழாம போ. வாங்க இத பாரு. அங்க போய் வாய முடி, சும்மா நிக்காத. ஊமையா திக்கு வாயா தெரிஞ்சுக்க நினைப்பாங்க, அதனால ரெண்டு வார்த்தை பேசிட்டு வந்துரு. என்ன பேசுறது? காப்பி ஆறி போயிடும், எடுத்துங்கன்னு சொல்லுமா. வா. நீ என் கூட வாமா. நான் எதுக்குமா? தைரியமா போ. என்னடி இவ இவ்வளவு விவரம் கிடைத்தனமா இருக்கா? இவ கணவன் கிட்ட என்ன செய்ய போறா? அட நீ வேற, இதுல வேணா விவரம் கம்மியா இருக்கலாம், ஆனா அதுல என்ன பொண்ணுக்கு லேசா திக்குவாய் போல இருக்கு? இல்ல காபி ஆறுத எடுத்துக்கோங்க. திக்குவாய் இல்ல, காபி ஆறுத எடுத்துக்கோங்க. காபி எடுத்துக்க சொல்லுங்க. ஆறுது காபி, காபி ஆறுது எடுத்துக்கோங்க. காபி ஆறுது எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்க. காபி. அமைதி அமைதி. உன்னை பாக்குறதுக்காக தான் இதெல்லாம் குடுக்க சொல்றது. உன்னை நல்லா பாத்துட்டேன், கூட நான் கொடுத்துக்கறேன். டேய் செலுத்துற. அட விடுங்கப்பா, ஏற்கனவே அந்த பொண்ணு பயத்துல இருக்குது. இனி காப்பி எல்லாம் மேல கொட்ட போகுது. குடுமா பரவாயில்ல, கூட நான் கொடுத்துக்கறேன்.
என்னங்க இந்த பொண்ணு வீட்ல வந்து நீங்க காபி தர்றீங்க? பரவாயில்ல, யார் கொடுத்தா உங்களுக்கு வேண்டியது காபி தானே, எடுங்க எடுங்க. மாப்பிள்ளை தம்பி ரொம்ப டமாசுக்காரு போல இருக்கு. ஆமாமா, நல்ல கூத்து இது. என்ன கிளம்ப வேண்டியதானே? மாப்பிள, உங்களை பார்த்ததும் என் போன புருஷன் ஞாபகம் வந்துச்சு. அசல் அதே மாதிரி இருக்கிறீங்க. போனதும் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு கடுதாசி போடுறீங்களா? கடுதாசி என்ன கட்டினா உங்க பொண்ணதான் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். புளி வெட்டுறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல இதை எடுத்துக்கிட்டு போய் காட்டுக்குள்ள மறைச்சு வை. வேற யாராச்சும் பார்த்தா என் உதயம் போயிடும். ஆமாடா, இன்னொரு துடிச்சிட்டு கிடக்குது. நாலு போடு போட்டு அந்த பக்கமா எழுத்து போடு, அப்புறமா புதைச்சிக்கிறேன். வாய கரண்டு கர்ற. இந்த ஐயா பணம் வேண்டாங்கம்மா. ஏயா, இனிமே கம்பி வேலைக்கெல்லாம் நான் கரண்ட் கனெக்ஷன் கொடுக்க மாட்டேமா. நான் தான் அப்பப்ப உனக்கு பணம் தரணும். அப்புறம் என்ன? காசு ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னைக்கு பண்ணி அடிபட்டது பரவாயில்ல, நாளைக்கு வேற யாராச்சும் ஆள் அடிபட்டா என்னால ஆறு ஏழு வருஷம் உள்ள தள்ளிடுவாங்க. அட நீ வேற, இது காதோட காதை நடக்கிற சமாச்சாரம். உன்னை என்னையும் தவிர எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு கூட யாருக்கும் தெரியாது. தெரியாதுங்கிறீங்க? நம்ம கவுண்டரே தெரியாதனமா கம்பியில மாட்டிக்கிட்டாருன்னா அப்புறம் ஐயோ நான் வருமா அம்மா நான் வருமா? புரியாம பேசுறிய. நான் என்ன ஆறு மணிக்கா சுவிட்ச் போட போறேன்? ராத்திரி 12 மணிக்கு எல்லாம் தூங்கிட்டாங்களான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் சுவிச்சு போடுவேன். ஏதோ பண்ணி கழுதிகளெல்லாம் மேஞ்சி விரையமாகற காசு. பிள்ளை குட்டிக்கார நீயா சாப்பிடலாம் இல்லையா? நாளைக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துரு. என்ன யோ, என் மகன் வரான். இந்த விஷயமெல்லாம் மகனுக்கு தெரியக்கூடாது. ம், நட இப்படி போயிடு. வா வா வா. ஏய், என்னடா பண்ணிருக்க? ஆயில் விட்டுக்கிட்டு இருக்கா மாமா? ஆயில் பொழுதோரத்துக்கு விட்டுக்கலாம், சைக்கிள் எடுத்தெல்லாம் கோயிலுக்கு போகலாம். வேண்டாம் கோயிலுக்கா, பொண்ணு பார்த்தா இருக்கா? ஆமா எடுற. மாமா 18 மைல் ஆச்சு, டிராக்டர்ல போகலாம் மாமா. டிராக்டர் எடுத்தோம்னா அப்ப எங்க போற, எதுக்கு போறேன்னு கேப்பான். சைக்கிளே போலாம் நட. மாமா கொஞ்சம் இரு, தலைய சீவிட்டு வந்துடுறேன். எதுக்கு? பொண்ண நான் பார்க்க வேணா? நீ பொண்ண பாக்கணுமா? அந்த ஆயில் கேன் கொடு. ஆயில் கேனா? குடுற கை நட்டு, அத மூஞ்சில பூசு. மாமா இப்ப பூசலன்னா உதவி விழுகும். மாமா பூசுற. இப்ப பிரமாதமா இருக்கு, நட போலாம். மாப்பிள்ள வந்தா மாப்பிள்ள வந்தா டிராக்டர் வண்டியில, பொண்ணு பார்த்தா பொண்ணு பார்த்தா ஜன்னல் வழியில. பெரியப்பா ஆட்ட புடிச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? வேற ஒண்ணும் இல்லம்மா, அது ஆம்பளையாடா பொம்பளையாடான்னு பாத்துட்டு இருந்தேன். போய் சொல்லாத, கையில சொம்ப வச்சுக்கிட்டு இருக்க, திருட்டு தரமா பால் கறக்குறியா? மங்களம் மங்களம், ஏதோ வயசான காலத்துல தெரியாம பண்ணிட்டேமா. பெரியவங்க தப்பு பண்ணா பெருமாள் செஞ்ச மாதிரி சொல்லிருக்காங்கல்ல, தெய்வசதி வெளியே சொல்லிடாதம்மா. ஊர்க்கார பயலுங்க தெரிஞ்சா உடனே பஞ்சாயத்து கூட்டி என் மானத்தை வாங்கிடுவாங்கம்மா. யாரோ ஆடுதானே, நீ கண்டுக்காம போல. அது எப்படி கண்டுக்காம இருக்க முடியும்? அது ஏ ஆடு? உன் ஆடா? அப்ப கவலையே இல்ல, நீதான் பெரியப்பனை காட்டி கொடுக்க மாட்டியே. பெரிய பெரியப்பா நெசமாவே என் மேல உனக்கு அக்கறை இருந்திருந்தா நேத்து நீ வெளியூர் போயிருப்பியா? இல்லம்மா, நேத்து பக்கத்தூர்ல ஒரு முக்கியமான திருவிழா, ஒரு பையன் ரொம்ப நாளா எங்கிட்ட வாலாட்டி இருந்தான். நேத்து நம்ம கோஷ்டியோட போய் ஒரு புடி புடிச்சிட்டு வந்தேன். ஆமா, நேத்து உங்க வீட்டுல ஏதாவது விசேஷமா? ஆமா, நேத்துதான் என்ன முத முதல்ல பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. அது சக்கண்ணா மங்களா, இன்னும் நீ பாவாடைய தூக்கித்தான் மூக்கு சிந்திட்டு இருக்கிற, அதுக்குள்ள உனக்கு கண்ணால் ஆசையா? எனக்கு இல்ல, எங்க அப்பனா அத்தா தான் ஆசைப்படுறாங்க. பரவாயில்ல, எப்படியோ கல்யாண யோகம் வந்தா சரிதா. ஆமா மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? பேரு செல்லதர, ஊரு கணக்கம்பட்டி, வயசு 26, பியூசி மட்டும் 5-6 வருஷம் படிச்சிருக்காரு. எத்தனை வருஷம்? 5-6 வருஷம். ஸ்ட்ராங் ஆன படிப்பு தான். அப்புறம் கெண்டக்கால் முட்டுற அளவுக்கு நீளமா டவுசர் போட்டிருக்காரு. நீ சொல்றத பார்த்தா எனக்கு மாப்பிள்ள இப்பவே பாக்கணும் போல இருக்கு. பொண்ணு என்னமா இருக்க? யாரு? அத்தை 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 ரொம்ப நல்லாவே இருக்காங்க மாமா. சரி நீ இங்கே இரு, நான் போய் 2 வாரத்தை பேசிட்டு வந்துடுறேன். வந்துட்டு அது கூட இல்லையா இப்படி? அம்மோய் நானும் விசாரிச்சேன்னு சொல்லு. மங்களம் என்ன?
நம்ம ஏரியாவுக்கு வந்து நம்ம பொண்ணை கைய பிடிச்சு எடுக்கிறது யாரோ அசுலூரா போல இருக்க வாத்தியார போய் முடிய பிடிச்சு தூக்கிட்டு வாங்க. மங்களா மங்களா சரியான ராகுகால பாரு. என்னமா மாமா அத்தை இந்த ஓட்டம் கொடுது, நீ ஏதாவது தப்பா கேட்டுட்டியா? இல்லடா, அவளுக்கு எந்த விவரமும் தெரியாது. அன்னைக்கு பொண்ணு பார்த்த அன்னைக்கே ஓ நல்லதா வந்திருக்கிறனே, ஒரு வார்த்தை பேசுவோம் அவளுக்கு எதா இருக்கா? அவ பாட்டு ஓடிட்டு இருக்கா பாரு. ஐயோ, வீட்டுல போய் ஏதாவது தப்பா சொல்லிட போகுது. அவ சொல்லி அஞ்சாராச்சு நட. எந்த வர்றா உங்களுக்கு? என்னடா வாடா போடலாம் பேசுறீங்க? நீங்க எந்த ஊர்றா? ஏய், பல்லுகள்லாம் கழட்டி போடுவேன், மரியாதை என் கூட வாங்க. பல்ல கழட்டி போடுவேன்னு சொல்றா மாமா? ஏண்டா கணக்கம்பட்டி காரணம் அவளை இலக்கு நட்டமா போச்சு. எங்கடா பல்ல கட்டுக்கடா பாக்கலாம். மாமா மாமா, ஐயோ ஐயோ மாமா. அம்மா போவா, நிறைய வித்த தெரிஞ்சவன் போல நம்ம ஆளுங்களுக்கு நல்லா தண்ணி காட்டும். தம்பி, இவங்க ரெண்டு பேரும் புதுசா தொழில் கத்துக்க வந்தவங்க, அதனால்தான் சரியில்லை. என் பழைய ஆளுங்களை அனுப்புறேன், அவங்க கிட்ட உன் வீட்டைய காமி. எங்கடா பழைய ஆளுங்க? மத்தவங்க எல்லாம் பின்னாடி போயிடுவார்.
எல்லாரும் சேர்ந்து அவர் அடிச்சிருவாங்க சொல்லுக்கா. பெரியப்பா கிட்ட வேணும்னு சொல்லுக்கா. பைத்தியம், மத்தவங்க தான் அடி வாங்குறாங்க. எல்லாரும் வேடிக்கை பாருங்க. நம்ம பசங்களுக்கு விவரமே தெரியலடா. நீ நைசா படுத்துட்டு போய் அவன் காலோட அடி அடிச்சிடா. மத்தியார, ஆயிரம் தான் ஆனாலும் தொழில என்னைக்கு நேர்மை வேணும். போடாண்டாப்ப அவன் மான மரியாதை போயிட்டு இருக்கு. தொழில நேரம் எக்கடி போட. என்ன பெரிய பாயுது, அவர் யாரும் நினைச்சு தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? யாரா இருந்தா என்ன, நம்ம மங்களத்தை கைய பிடிச்சி வைக்கிறான், அவனை சும்மா விடுவேறா. ஐயோ, அவர் தான் நேத்து மங்களத்தை பொண்ணு பார்த்துட்டு போனவரு. யாரு? நம்ம கணக்கம்பட்டி மாப்பிள செல்லத்துறை இந்த பையனா? ஆமா, மங்களத்தை பார்த்து போலாம் இங்க வந்திருக்காரு. இது புரியாம தகராறு பண்றிய. என்ன மாப்பிள இது? யார் என்ன ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. கரணம் தப்புனா மரணம் சொல்லுவாங்க. இந்த பொண்ணு வராம இருந்தா உங்க கதி என்ன ஆயிருக்கும்? நல்ல வேலை, ஏன் தடி கூட படல. சும்மா சொல்லக்கூடாது, தடிய நல்லாவே சுத்துறீங்க. ஆமா, மங்கள கொடுத்து வச்ச. ஆமா, வாத்தியார் யாரு? மாடக்குள அழகிரி சாமி. என்ன அழகிரி சாமியா? நம்ம கிட்ட தேராத சசிய அவனா இவ்வளவு பிரமாதமா சொல்லி கொடுத்திருக்கிறான். உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? மாமா பிள்ள, நம்ம பட்டிக்கு போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு போல. இல்ல, நேராச்சு, இன்னொரு நாளைக்கு நான் வர்றேன். ஆமாமா, இனிமே நீங்க அடிக்கடி வரணும், நல்லா விளையாடுற. இருந்தாலும் அதுல சில நெடுவு சுழிவு சுத்தப்படுத்திக்கணும். அதுக்காகத்தான் எங்கிட்ட நீ கத்துக்கோங்க. வரட்டுமா? ஏன் மாப்பிள, உடம்பு ஆரோக்கியமா இருக்குதே, காட்டுப்பால் தானே சாப்பிடுறீங்க? இல்லைங்க, நான் மாட்டுப்பால் தான் சாப்பிடுவேன். மாட்டுப்பால் அதையும் கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன். பார்த்து ஓடுங்க போங்க. அப்படி மீறி வழியில யாராவது ஒப்பு பண்ணா கருப்பு நன்னு ஏன் பெற சொல்லுங்க. மங்களம் ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி, நீங்க எதுக்கு வந்திருப்பீங்கன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவளுக்கு விவரம் பத்தாது. அதனாலதான் இவ்வளவு கலாட்டா நடந்து போச்சு. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏனுங்க, நீங்க யாருங்க? அவங்களுக்கு பிரெண்டுங்களா? தம்பி, காசு தர்றேன், உன் வாயில இருக்கிறது கொடு. இந்த சின்ன வயசுல இருந்தே அந்த பொண்ணு பேர்ல உசிரியா வச்சிட்டு இருக்கானே, அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவோம். மறுவாதிக்காக ஒரு வார்த்தை சொல்லுவோம். யாருக்காவது இந்த வீட்டுல பயம் இருந்ததா? இன்னும் அப்படி செய்வீங்களா? நான் பாத்து துடிச்சுக்கிட்டே இருக்கேன், நீ பாத்து இடிச்சுக்கிட்டே இருக்கே. ஆனா ஏன்டா வளவளன்னு கத்திக்கிட்டே? இவ்வளவு ரோஷா இருக்கிறவன் நேத்துக்கு அவங்க அப்பா வந்து பொண்ணு கட்டலாம் இல்ல? அதான் அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. பக்கத்து ஒரு ஆத்துல நல்ல நல்ல ஜாதியில சின்ன சின்ன மீனா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை பிடிக்கலாம், நான் அங்க போயிட்டேன். அந்த நேரம் பாத்து அவனை இங்க தூண்டி போட்டான். யாரவ? அவன் விலாசத்தை கொடு, இன்னைக்கு நேரம் அவன் ஊருக்கு போயிட்டு அவன ஆச்சு நான் ஆச்சு பாத்துட்டு வந்தேன். ஐயா, என்றா இங்க வாழ்வாள்னு கத்திக்கிட்டு மவட்டோட உடையாப்புல சத்தம் வீதி கேக்குது? கால் கழுவுங்க மாமா. மாமா, சின்ன வயசுல இருந்தே மங்களத்து பேர்ல நான் உசிரியே வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மங்களத்தை கழுவுங்க மாமா. இல்ல இல்ல, நீ முழுசாவே சொல்லிட்டு, நான் அப்புறம் கழுவிக்கிறேன். மங்களத்தை நேத்து யாரோ பொண்ணு பார்க்க வந்தாங்களாம். அந்த கண் கொள்ளா காட்சி இந்த கண்ணால பார்க்க முடியலையேங்கிறத நினைக்கும் போது இந்த நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு மாமா. கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் இந்த காக்காய்க்கு. ஏ மாமா, மாப்பிள்ள ரொம்ப அழகா இருப்பாராமே. நம்ம மங்களத்தை பிடிச்சிருக்குன்னு சொன்னாராமே. நம்ம மங்களத்துக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா மாமா? ஆமாண்டா, வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரே பையன் காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கிறாப்ல,
பேச்சுவார்த்தையெல்லாம் சுத்தமா இருக்கு, நல்ல வசதியும் இருக்கு. அன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு போறப்போ மாப்பிளைய பெத்தவங்க போய் தகவல் அனுப்புறேன்னு சொன்னாங்க. அதுக்கு மாப்பிள்ளை எனக்கு தான் பொண்ண பிடிச்சிருக்கு சரின்னு சொல்லுங்கன்னு யதார்த்தமா சொன்னாரு. மங்களம் ரொம்ப கொடுத்து வச்சவ. என்ன அடுத்த மாசம் 31ஆம் தேதிக்கு முன்னால வேற நல்ல நாள் வருமா? வரும் வரும் பாத்துட்டேன். என்ன தேதி சொன்னேன்? 31ஆம் தேதி சொன்னீங்க, அதுக்கு முன்னால நல்ல நாள் பாருங்க. அதுக்கு முன்னால 31, 25, 26, 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 26
அவர்தான் நாள் நல்ல சரி விடு என் மட்டும் வெள்ளாங்கோயிலுக்கு பொண்ணு வீட்டுக்கு போய் சொல்றத முடிச்சா கேட்டா 20ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு பொண்ணு வீட்டுக்கு தகவல் சொல்லிட்டு வந்துரு. டேய் சோறு உண்டு போடா. பொண்ணு வீட்டுல கேட்டு உண்டுக்குறேன். டேய் எங்கடா போற? பொண்ணு வீட்டுக்கு போற நீ. இருமாமா. இப்ப நான் போட்டா மாமா எங்க வீட்ல யாரும் இல்ல எங்க அப்பா சந்தேக போயிருக்க ஆத்தா மணிகார் வீட்டுக்கு போயிருக்கு பாட்டி பக்கத்து வீட்டுல இருக்கு நான் மட்டும் இருக்கேன் நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு நீங்க தாங்க வேணும் நானா இருங்க இருங்க காபி போடுறேன் வீட்ல யாரு இல்ல இப்போ அது கொஞ்சம் பக்கத்துல வா இத விட்டா ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காதம்மா இப்ப நீ வரப்போறிய இல்லையா அந்த மாதிரி வியாதி உனக்கு வந்திருக்கு மேலே ஆறுனாலும் உள்ளார ஆறது கஷ்டம் மூணு வேளை போட்டுக்கோ அப்புறம் வா போ குஸ்தி வாத்தியாரே யாரு யாரு கொஞ்சம் மங்களம் வீட்டு வரைக்கும் வாங்கல எதுக்கா வாங்கல சொல்றேன் வர வர 30 ரூபாய் தாண்டி அவளையும் பெரிய கவுண்டரையும் தோப்புக்குள்ள ஒன்னா வச்சு பார்த்தேன் ஆனா நான் சின்ன கவுண்டர் இல்ல நினைச்சேன் ஆள் நிக்கிறது கூட கண்ணு தெரியல எளவனுக்கு கண்ணாலும் கட்டாத கேந்தி வாங்க மாப்பிள வாங்க நமஸ்காரம் 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 உட்காருங்க ஆச்சரியமா இருக்குற ஆமா என்ன மாப்பிள்ள மாத்திரம் தனியா ஏதாவது விசேஷமா இல்ல நிச்சயதார்த்தத்துக்கு இந்த மாசத்துல நாள் அவ்வளவு நல்லா இல்லைங்களா அடுத்த மாசம் 20ஆம் தேதி நல்லா இருக்குன்னு வீட்டுல தகவல் சொல்லிட்டு வர சொன்னாங்க அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சொல்லிட்டு போலான்னு மட்டும் வந்தீங்களா இல்ல அதே சாக்கில பாத்துட்டு போலான்னு வந்தீங்களா அதானே இங்க பாத்துன்னு ஓடி போய் ஒளிஞ்சிட்ட வெளியே வருவனாங்கிற கவலைப்படாதீங்க மங்களா பெரியப்பா ஒரு சொம்பு தண்ணி கொண்டாமா மாப்பிள இந்த மாதிரி விஷயத்துல எம் மாதிரி அனுபவத்தின கூட வச்சுக்கணும் யதார்த்தமா பேசுற மாதிரி எங்கவர்களுக்கு இந்த மாதிரி கிழவங்களுக்கு உண்டு பண்ணீங்க என்ன தண்ணி குடி தப்பா நினைச்சுக்காதீங்க மாப்பிள கிராமம்னா அப்படித்தான் கிழவிங்க கூட குனிஞ்ச தலைய நிமிர மாட்டாங்க ஒண்ணு பண்ணு மாப்பிள நானும் தினம் உன்னை பார்க்கலான்னு டெய்லி 18 மைல் சைக்கிள் அமுத்திட்டு வர்றேன் எங்கிட்ட தப்பிச்சு தப்பிச்சா போயிட்டு இருக்க மங்களம் மங்களம் இங்க பாருமா மங்களம் இங்க பாருமா இங்க பாரு ஐயோ கொஞ்சம் இங்க பாருமா இப்படி பாரு ஐயோ போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ்
மங்களம் கண்ணை திறந்து பாருமா, நான் உன்னை கட்டிக்கு போற மாப்பிளமா. அத்தா அத்தா செல்லதுரை, கண்ணை திறந்து பாருமா. நான் தான் பாயமுடு கொன்னுருவேன். ஏய் ஏய் கத்திர கொன்னுருவேன். என்ன உன்னை கற்பழிக்கவா போறேன்? சும்மா பார்த்து பேசி போலான்னு இருக்க. பாயமுடு சத்தம் போட மாட்டேன்னு சொல்லு, சத்தம் போட மாட்டேன்னு சொல்லு, சத்தம் போட மாட்டேன்னு சொல்லு. எந்திரி கொன்னுல ஏதாவது பேச மூச்சு. எந்திரி எந்த சுக்கர் வாயமுடு வாயமுடனா வாயமுடு. நீ சத்தம் போட்ட யாரும் வரப்போறது இல்ல. என்ன என்ன தப்பு இங்க வந்தா? என்ன தப்பு வந்து தப்பு பண்றவங்க தான் தோப்புக்குள்ள வருவாங்களா? பண்ணிருவோம் தப்பு பண்ணிருவோம். நான் போறேன். எங்க நீ எங்க நீ போக கூடாது. நீ நான் வீட்டுக்கு போறேன். எங்க வீட்டுக்கு போக கூடாது. நீ நான் போறேன். போயிருவியா? போயிருவேன். போயிருவியா? ஆமா. போ இனிமே முஞ்சி நம்ம போ. இதோட கடைசி போ. நீங்க இன்னும் உங்க வீட்டுக்கு போகல? கொன்னுருவோம் வேலையை பாட்டு போ. ஏய் இப்பவே எங்க அப்பா அம்மா கிட்ட போய் உன்னை பிடிக்கலன்னு சொல்லி நாளைக்கே உன் ஊர்ல வேற பொண்ணை பார்க்க போறேன் பாரு. சத்தியமா சொல்றேன், இப்ப மட்டும் நீ போயிட்டீனா வேற ஒரு பொண்ணை பாக்குறதுக்கு நாளைக்கே உன் ஊருக்கு வருவேன். அதுக்கு சம்மதம்னா உன் இஷ்டப்படி செய்ய. அதுக்கு நீங்க ஆம்பளை எத்தனை தடவை வேணும்னாலும் பொண்ணை பாப்பீங்க. அந்த தைரியத்துல தானே என்ன இப்படி எல்லாம் மிரட்டுறீங்க? நாளைக்கு தாராளமா நீங்க எங்க ஊருக்கு வாங்க, பொண்ணையும் பாருங்க, அப்படியே என் சாவுக்கு வந்துட்டு போங்க. இதெல்லாம் அழகா பேசுற, மத்ததுல அந்த அறிவு வேண்டாம். இப்ப எனக்கு என்ன அறிவு இல்லாம போச்சாமா? கண்ணாலும் கட்டாத பிள்ளைங்க தோப்புக்குள்ள திரியறது மட்டும் ரொம்ப அறிவாக்கம். நான் நீ என்ன இப்ப கண்ணாலும் கட்டிக்கு போறோம்ல, அப்புறம் என்ன? சாரி இப்ப என்ன என்ன பண்ண சொல்றீங்க? நான் தினம் இந்த தோப்புக்குள்ள வந்து காத்துக்கிட்டு இருப்பேன். ஒரு பத்து நிமிஷம் வந்து எங்கிட்ட பேசிட்டு போனோம். நானும் எனக்கு நினைவு தெரிஞ்சனால இருந்து 30 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். மாசா மாசம் அமாவாசை அன்னைக்கு இப்படி ஈர துணி கட்டிட்டு மௌன விரதம் இருக்காரு. என்ன ஏதுன்னு கேட்டா ஊர்ல யாருக்குமே சரியா விவரம் தெரியல. அட தெரிஞ்சுக்காம இருக்கிறதா நல்லது. நானும் ஒரு தடவை நேருக்கு நேர் அவர்கிட்ட அதை பத்தி கேட்டேன். 4 அரை வாங்கினதான் மிச்சம். பேச மாட்டேங்கிறீங்க. நீ பேசுறத பார்த்து அப்படியே அசந்து போய் நின்னுட்டேன். இன்னைக்கு நான் உங்களை கொண்டு கொண்டிருக்கேன், என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். என்ன ரெண்டு பேரும் விளையாடுறதுக்கு தாயக்கட்டை கொண்டிருப்பா தானே? அது வேணும்னா நாளைக்கு கொண்டாற. பாவம் நீங்க 18 மைல் கஷ்டப்பட்டு சைக்கிள் மறிக்கிறீங்களே, உங்களுக்காக நான் கடலுருண்டையும் முறுக்கும் கொண்டிருக்கேன். இந்தாங்க இத பாரு, இந்த முறுக்கு கல்லுருண்டை எல்லாம் எங்க ஊர்லயே இருக்கு. இத சாப்பிடறதுக்கு நான் 18 மைல் சைக்கிள் எடுத்து வருவேன். வேற என்ன வேணும்னு நீங்க சொன்னா தானே எனக்கு தெரியும். ஐயோ வர வர உன்னை கல்யாணம் பண்றத நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. இத பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் அந்தந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொன்னா என்ன அர்த்தம்? வெட்டி ரோசம் மட்டும் வந்து என்ன பண்றது? தொடாதுக்கு முன்ன பேனு கத்துற, நாளை கல்யாணம் முடிச்சு ஒரு முக்கியமான நேரமா பார்த்து ஐயோ அம்மானு கத்த போற, என் மான மரியாதை எல்லாம் போக போகுது. என்ன கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி என்னங்கிற விவரம் ஏதாவது தெரியுமா? இல்ல நான் சொன்ன மாதிரியே கத்துவியா? போங்க நீங்க, அந்த விவரம் எல்லாம் எனக்கு சுறுசுல இருந்து ரொம்ப நல்லா தெரியும். தெரியுமா? சொல்லு சொல்லு.
என்ன அது வந்து காலையில உங்களுக்கு காபி போட்டு கொடுக்கணும் அப்புறம் குளிக்க தண்ணி காய வச்சு கொடுக்கணும் அப்புறம் சாப்பிட புட்டு சுட்டு கொடுக்கணும் அப்புறம் மத்தியானத்துக்கு வந்து மறுபடியும் சோறாக்கி போடுவேன் சாயங்காலத்துக்கு டிபன் வச்சு கொடுப்பேன் ராத்திரிக்கும் சோறாக்கி போடுவேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு சொல்லுமா அதுக்கப்புறம் வந்து மறுநாள் மறுபடியும் உங்களுக்கு காபி வச்சு கொடுக்கணும் ஐயோ ராத்திரின்னு ஒரு கேப் இருக்கே பெரிய கேப் அதை விட்டுட்டே அதான் ரொம்ப முக்கியம் இப்போ ராத்திரி எனக்கு சோறாக்கி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் காலையில வரைக்கும் ஒரு கேப் இருக்கு பாரு ராத்திரி ராத்திரின்ட்டு அதுல என்ன பண்ண போறேன்னு சொல்லுமா அப்புறம் சோறாக்கி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ராத்திரில உங்களை கை கால அமைக்க தூங்க வச்சிடுவேன் சினிமான்னு ஒண்ணு பாக்குறது உண்டா அதுல ஃபர்ஸ்ட் நைட்னு அதாவது முதல் ராத்திரின்னு ஒண்ணு வரும் வழக்கமா எல்லா சினிமாலையும் காமிப்பாங்க அது எப்படி என்னங்கிற விவரம் தெரியுமா ஓ தெரியுமே மாப்பிள வந்து ரூம்ல உட்கார்ந்திருப்பாரு பொண்ணு மாப்பிள கைக்கு பாலை கொடுத்துட்டு கால விழுவோம் அப்புறம் மாப்பிள பாலை பக்கத்துல வச்சுட்டு பொண்ணு அப்படியே கட்டி பிடிப்பாரு அப்புறம் 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 பொண்ணு கை மெதுவா போய் விளக்க அணைக்கும் வந்துட்டேன் கிட்ட வந்துட்டேன் அதுக்கப்புறம் சொல்லு அப்புறம் தான் இருட்டாய் போகுதுல்ல இருட்டுல என்ன நடக்குன்னு தெரியாதா தெரியாது ஒரு உத்தேசமா யோசனை பண்ணி பாரு தெரியாது நல்லா யோசனை பண்ணி பாருமா ஏதா படங்கள்ல தப்பி தவறி காமிச்சிருப்பாங்க நல்லா யோசனை பண்ணு அது வந்து விளக்கெல்லாம் அணைச்சதுக்கு அப்புறம் ரெண்டு குருவிங்க இப்படி டிங் 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 மூக்கு முட்டுறதை காட்டுவாங்க பழைய படங்களா சொல்லிட்டு இருக்கிய புது படங்கள் என்ன பண்றாங்க அவன் சொல்லுமா புது படம் நேத்து பார்த்தேன் ஆம்பளை கை பொம்பளை கைய இப்படி பிடிக்கும் அப்புறம் வந்த ஆம்பளை காலு இப்படி பண்ணும் அது எதுக்கு தெரியாது தெரியாது இப்போ எது பொம்பளை கை இது பொம்பளை கை தானே இது வந்து ஆம்பளை கை இது இப்படி பிடிக்குதா அதுக்கப்புறம் இதுதானே பொம்பளை காலு இப்ப ஆம்பளை கால் வந்து இப்படி பண்ணுதா வரும்போது முள்ளு குத்தாம பாத்துக்கிறேன் எப்படி மந்திரமா போட போறீங்க ஏதோ ஒன்னு போடுறேன் நீ வேணா பாரு நாளைக்கு நீ வரும்போது நிச்சயமா முள்ளு குத்தாது மந்திரமா போட போறீங்க ஏதோ ஒண்ணு போடுறேன் நீ வேணா பாரு நாளைக்கு நீ வரும்போது நிச்சயமா முள்ளு குத்தாது
மகளூர்வலம் பூபாலம் இசைக்கும் ஓ மகளூர்வலம் திருமணம் சுகம் பெறும் வாழ்நாளே நீங்க மட்டுமா எல்லா ஆம்பளைங்க நிலைமையும் அப்படித்தான். நாமெல்லாம் நாலு முளம் எட்டு முளம்னு வேட்டி கட்டுறோம். அவங்க எல்லாம் எட்டு கஜம் ஒன்பது கஜம்னு கஜக்கணக்கில் சேலையை கட்டுறாங்க. சில விஷயத்துல மட்டும்தான் ஆம்பளைங்க மேல இருக்கிறாங்க, பாக்கி எல்லாத்தையும் அவங்க தான். சரி சரி, விகடம் பேசி என்ன பையன், விஷயத்துக்கு வருவோம். சரி மாப்பிள வீட்டுக்காரம்மா, நீங்க பொண்ணு வீட்டுல இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? இதுல புதுசா பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஏற்கனவே தரகர் மூலமா பேசின பேச்சுதான். முப்பது பொன் நகை போட்டுருங்க, 30,000 ரூபாய் ரொக்கமா கொடுத்துருங்க, அவ்வளவுதான். என்ன பண்ணலாம், அவங்க கேட்க வேண்டியதா கேட்டாச்சு. நீங்க எப்படி, ஏதாவது கூட்டி குறைச்சு பேச போறீங்களா, இல்ல ஒரே பொண்ணாச்சே போனா போகுதுன்னு ஒத்துக்கிட்டு போட்டுறீங்களா? பேசிக்கிட்டு இருங்க, வந்துடுறேன். யோ உள்ளவையா, நான் உங்ககிட்ட என்ன சொன்ன, நீ என்ன செஞ்சு வச்சிருக்க, என் மரியாதையை கட்டும் போல இருக்கையா? பெருசா ஒன்னும் வித்தியாசம் இல்லைங்க, பேசி சரி பண்ணிக்கலாம். என்னத்தையா பேசி சரி பண்றது? 30 பொண்ணு உங்ககிட்ட பேசினதெல்லாம் அவங்க சொல்றாங்க, அதை நீ என்கிட்ட சொன்னியா? இப்ப நான் எங்க போய் சரி மறைய என்ன? பெருசா ஒண்ணும் இல்ல, சீர் கொஞ்சம் எச்சா இருக்கேன்னு சொன்னாரு, எல்லாம் பேசி சரி பண்ணிக்கலாம்னு சொன்னேன்.
சீர்னு சொன்ன உடனே முக சிறுங்கப்பட்டது சரியா தான் போச்சு. இந்த பாருங்க, கணக்கம்பட்டிக்காரங்க எப்பவுமே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு தான் பேசுவோம். நாங்க கேக்குறத கொடுத்தா கொடுங்க, இல்ல வேணும் பாத்துக்கிறோம். இத பாருங்க, ரெண்டு சிறுசுகளை சேர்த்து வைக்கிறதுக்காக பெருசுகள் நாம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். அதை அனுசரிச்சு வார்த்தைகள் வந்தா நல்லா இருக்கும். அவங்க பேர்ல இந்த தப்பும் இல்ல. 15 பவுன் நகையும் பத்தில கொண்டு விட்டாரு. அது சரிங்க, தரகர்னா அப்படித்தான் எதையாவது சொல்லிக்கிட்டு சரி பண்ணத்தான் பாப்பாங்க. அது சரி, இப்ப சீர்ல ஒண்ணு பெரிய வித்தியாசம் ஒண்ணு வந்துருங்களே. நீங்க கொஞ்சம் ஏறி வாங்க, அவங்க கொஞ்சம் இறங்கி வந்தாங்கன்னா சரியா போயிடுது. 15 15 சொன்னேன். வேணும்னா 20 பவுன் நகையும் 20,000 பணமும் கொடுத்துறேன். நீங்க என்ன பிச்சையா போடுறீங்க? சம்பந்தி அம்மா, இப்படி புடிச்ச புடியிலேயே இருந்தா எப்படி? அவங்க தான் ஏறி வந்துட்டாங்களே, நீங்க கொஞ்சம் இறங்கி வரக்கூடாதா? பாருங்க, ஏறி இறங்குறதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் கிடையாது. இங்க விட்டாங்க, அங்க விட்டாங்கன்னு எங்களுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்கு. நாங்க கேக்குறத அவங்க கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். ரொம்பவும் கராரா பேசுன. பாருங்க, 20 பவுனுக்கு நான் ஒத்துக்கிட்டதே, இருக்கிற பூமியில பாதியை வித்துடலாங்கிற முடிவுல தான். வேணும்னா முழுசாவே வித்துடுறேன். ஆனா அப்ப கூட நீங்க நினைக்கிற அளவுக்கு வராது. ஒரு 5 பவுன் குறையும். பெரிய மனசு வச்சீங்கன்னா தட்டம் மாத்திக்கலாம். மரப்புக்கே இடம் இல்ல. மச்சு விட்டு காசப்பட்ட கதையா இருக்குது. இப்பவே அதை விக்கிறேன் இதை விக்கிறேன்னு சொன்னா நாளைக்கு பொண்ணு அனுப்பிச்சிட்டு சோத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க போல. பேசுங்கம்மா. எங்க மாமா மானசராகம். ஒரு பொம்பளை கிட்ட இவ்வளவு வார்த்தையும் கேட்டுக்கிட்டு பொறுமையா உட்கார்ந்து இருக்காங்கன்னா அதுக்காக எது வேணாலும் பேசலாம். அர்த்தமா, உங்க பையன் லட்சணத்துக்கு 25 பவுனே ஏச்சு. தாயா வக்காலத்து ரெண்டனா உப்பு வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தண்டூரா போட்டான். கட்டையா ஒற்ற குச்சி மாதிரி ஒரு பொண்ணை பெத்து வச்சுக்கிட்டு மாமா, சாது பீடி கிடைக்கல, ஜே பீடி தான் மாமா கிடைச்சது. காபி தண்ணி வை. அடடே வாங்க மாப்பிள, வீட்டுல எல்லாம் சௌக்கியம்தானே? 5:30 மணிக்கா இருக்கா வந்தீங்க? பேசிட்டு இருக்கிறோம்ல, போ அந்த பக்கம். மாப்பிள வந்திருக்காருல்ல? வந்தது காதல இல்ல, போ. ஏழு மணிக்கு பஞ்சாயத்துக்கு வரதா சொல்லிருக்கிறேன். சொல்ல வந்தது சுருக்கமா சொன்னா நல்லா இருக்கும். அப்பா கிட்டையும் சித்தி கிட்டையும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அப்பா ஒத்து வந்தா கூட சித்தி தான் அனாவசியமா பிடிவாதம் பிடிக்கிறாங்க. உங்க அப்பா நாத்தா சங்கதியை தான் நேற்றே தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க வந்த விவரத்தை மட்டும் சொன்னா போதும். மங்களத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 5 பவுனுக்காக இந்த கல்யாணம் நிக்க வேண்டாம். இதுல 10,000 ரூபாய் இருக்கு. அந்த 5 பவுனை நீங்க போடுறத ஒத்துக்கிட்டு தயவு செய்து இந்த கல்யாணத்தை எப்படியாவது நல்லபடியா நடத்துவீங்க. வாங்கிக்கோங்க. உங்க அப்பனும் ஆத்தாள என்ன வார்த்தையில தான் பிச்சைக்காரன்னு சொன்னாங்க. ஆனா நீ அதை செய்கிலேயே காட்ட வந்திருக்கல. ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டீங்க. நிறைய தப்பு ரைட்டு. எங்க மாமனுக்கு நான் 10,000 ரூபாய்க்கு வக்கீல நினைச்சிட்டியா? உங்க யோகித்தை சரியில்லை, அதனால மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப சரின்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும். என் வீடு நிலம் எல்லாத்தையும் வித்து கொண்டு வந்து 10,000 ரூபாய் அவர் காலில் போட மாட்டேன். என் மாமா, இந்த பிரச்சனையை நாங்க பேசிக்கிறோம். நீங்க உடனே சும்மா இருக்கீங்களா? சும்மா இருக்கிறதா? என்ன பாருப்பா, உன் பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சா நாளைக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்க அப்பன் திருடி தாண்டி உன்னை இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சானு என் பொண்ணை பார்த்து பேசுவாங்க. அதை கேட்டுக்கிட்டு அவன் நாண்டுகிட்டு சாகணுமா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதுங்க. வேணா கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் மங்களமும் தனியா ஒரு வீடு பார்த்து இருந்துக்கிறோம். இதெல்லாம் வயசுல பேசுற பேச்சு தம்பி. வெள்ளாமைக்கு ஒத்துவரவா போகுது. செய்யற சீரை விட சேர்ற இடம் சரியில்லைங்கிறது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க காஃபி சாப்பிட்டு கிளம்புங்க. தயவு செஞ்சு அவசரப்பட்டு முடிவு பண்ணாதீங்க. மங்களமும் என் மேல உசிரியே வச்சிருக்கு. வேடிக்கையா இருக்கு தம்பி நீங்க சொல்றது. பார்க்க வர்றவெல்லாம் பரிசும் போடுறவன் நினைக்கிற அளவுக்கு என் பொண்ணு ஒன்றும் பைத்தியம் இல்லை. வீட்டுக்கு வீடு எத்தனையோ மாப்பிள்ளைங்க வந்து போறாங்க.
எனக்கு வந்த முதல் மாப்பிள்ள நீங்க என்ன நினைச்சுக்கிறேன்? எனக்கு பஞ்சாயத்துக்கு நேரமாச்சு, நீங்க சாப்பிட்டு கிளம்பு. Thank you.
மீறி காதல் செய்யும் தேவி காவல் நூறு மீறி காதல் செய்யும் தேவி உன் சேலையில் பூவேலைகள் உன் மேனியில் பூஞ்சோலைகள் உன் சேவேலைகள் உன் மேனியில் பூஞ்சோலைகள் சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று இவன் தோளில் துஞ்சியதோ
நம்ம குரூப்பும் விட்டுல குறுக்கு சுவர் வைக்கிறதுல அண்ணன் தம்பிக்குள்ள ஓரியாட்டம் வந்துச்சான். சாயந்தரம் பஞ்சாயத்து வச்சுக்கலாமன்னு மணிக்கார் உங்களை கேட்டு வர சொன்னார். என் வீட்டு சங்கதிக்கு எங்க போய் முட்டிக்கிறதுன்னு தெரியாம நான் தலைகுத்தி உட்கார்ந்துருக்கிறேன். என்ன போய் ஊர் பஞ்சாயத்துக்கெல்லாம் கூப்பிடுறீங்களே? நீ போய் மணியார்ட்ட சொல்லு, இனிமே இந்த பொன்னம்பலம் எந்த பஞ்சாயத்துக்கு வரமாட்டான். எப்ப என் பொண்ணு வாசப்படி தாண்டாலும் அப்பவே எனக்கு இருந்த எல்லா யோகியதையும் போயிருச்சு. போய் சொல்லு. எங்களுக்கெல்லாம் தைரியம் சொல்றவன் நீ ஏன் எப்படி இடிஞ்சு போய் உட்காந்துட்டா? எப்படிடா அரை காசுக்கு போனமானோ ஆயிரம் கொடுத்தாலும் வரவா போகுது? ஏதோ இதெல்லாம் கெட்ட சொப்பனமா நினைச்சு மறந்துடுவோம். தைரியமா இருடா. செல்லம்மா, உன் பொண்ண தனியா கூப்பிட்டு வாசப்படிய மட்டும்தான் தாண்டாளா இல்ல வைத்திய நிரப்பிட்டு வந்து நிக்கிறாளான்னு கேளு. எந்த தப்பு செய்யற அளவுக்கு வைத்தியம் அத்துக்கிட்டு ஓடுற மாடு தெற்கு வடக்கு பாத்துட்டாடி ஓட போகுது? எனக்கு நம்பிக்கை இல்லடி. எதுக்கு அவ்வளவு ஒரு வார்த்தை கேளுடி? அப்படி ஏதாச்சும் நடந்திருந்தா ஆளுக்கு கொஞ்சம் அரளி வதை அரைச்சு குடிச்சிட்டு நாம முதல்ல போயிடுவட்டி. நாம முதல்ல உனக்கு கொஞ்சம் மாதிரி அறிவு இருக்கா? ஏன் இப்படி சித்திரவதை பண்ணிக்கிறேன்? ஏண்டா நேற்றுல இருந்து வயத்த ஒத்த போட்டுட்டு கிடக்கிறியே? ஒரு ரூபா சோறு விட்டு கடையை போடக்கூடாதாக்கும். வைத்தியர்கிட்ட போனையாடி என்ன சொன்னாரு? ஏதோ கழும்பு கொடுத்தாரு, புண்ணு ஆறத்துக்கு ரெண்டு ஒரு வாரம் ஆகும்னாரு. சோறு உண்டாளா? சோறு உண்டாளா இல்லையாடி? நீங்க பேசினாதான் எதுவும் திம்பேன்னு அடம் பிடிக்கிறான். ஏண்டா அந்த பொண்ணு காலையும் வேக வச்சுக்கிட்டு வைத்தியம் காய போட்டுட்டு கிடக்கிறாளே? ஒரு வார்த்தை சாப்பிடுன்னு சொன்னா உன் கிரீடம் இறங்கியா போயிடும். Ah!
சொல்லாம போயிட்டான். ஒரு வாரம் பூரா உங்க ஆட்டுல தண்ணி பாஞ்சிட்டு இருந்து வந்த உடனே அவனை விட்டு கொடுக்க வேண்டியதானே? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ரெண்டு பேருமே வயசு முறுக்கம், ஏதாவது வம்பு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆமா, இந்த பாரு, இனிமே நீ எங்காவது வெளியூர் போறதா அவங்க கிட்ட சொல்லிட்டு போ. டேய், அவன் சொல்லாம போயிட்டாங்கிறதுக்காக விடச்சிட்டு நிக்காத, வந்த உடனே அவனை விட்டு கொடு. என்ன காலங்காத்தால இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்ல வந்துட்டானுங்க. வாங்க. நூத்துக்கு நூறு தண்ணி இல்லாத பால், கரண்ட சூடே இன்னும் ஆறல, ஒரு மொந்த போடுறீங்களா? உங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு நேரங்காலமே கிடையாதுங்களா? போகப்படாத மாப்பிள, இப்ப தானே சிக்கலே ஆரம்பம் ஆயிருக்கு. இனிமே தானே மாமனும் மருமகனும் ஒன்னா சேர்ந்து கோதாவரியில குதிக்க போறோம். சாப்பிடுங்க, பாக்கி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு போய் பேசிப்போம். நான் வர்றேங்க. நில்லு மாப்பிள, நான் தான் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் சொல்றேன் இல்ல? உனக்கும் அந்த பொண்ணுக்கும் சிறையில் இருக்கிறது ஊரறிஞ்ச விஷயமா போச்சு. இப்ப நீ பாட்டுக்கு போயிட்டா அந்த பொண்ணு கதி என்ன ஆகுறது? கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? நான் மட்டும் யோசிச்சு என்ன பண்றது? அப்பாவும் பொண்ணு இதை பத்தி கவலைப்படுற மாதிரியே தெரியல. ஆனா சூட்டோட சூடா பேசினா எல்லாம் அப்படித்தான் இருக்கும். நீ ரெண்டு நாளைக்கு நம்ம வீட்டுல வந்து தங்கு, அவங்க அப்பங்க தாராமரை பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடு. ஜனவாதிக்கு போற நேரத்தில் போய் சம்பந்தம் பேசுவாங்க, அவன் திரும்பி வரட்டும், குடிச்சிட்டு போய் பேசுறேன். நமஸ்காரம் பொன்னம்பலம். சௌக்கியமா இருக்கியா மங்களம்? என்ன பொன்னம்பலம், காலையிலேயே குளியல் எல்லாம் ஐட்டாப்ல இருக்கு, நீராகாரமா புட்டு தோசையா? மங்களம்,
என்ன வேணும் கேட்டு அனுப்பு. எனக்கு ஒண்ணு வேண்டாமா, நான் எரி எடுக்காம வெளியே கிளம்புறதில்ல. உங்க அப்பங்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு போலாம். ஆமா, இங்க பெஞ்சு நாக்கால ஒண்ணு இல்லையா? மரியா, மரியாதைங்கிறது நீ கேட்டு வாங்குறது இல்ல, நானா கொடுக்கறது? அத முதல்ல புரிஞ்சுக்க. வார்த்தை வந்தா இங்க இந்த மரியாதை தான் கிடைக்கும்னு தெரிஞ்சதுதான். ஆனா வந்த விஷயம் முக்கியமாச்சே, அதனால எந்த மரியாதையா இருந்தாலும் ஏத்துக்க வேண்டியதானே. எப்ப அந்த பையனை உன் வீட்டுக்குள்ள சேர்த்தனையோ அப்பவே நமக்குள்ள இருந்த சம்பந்தம் முறிஞ்சு போச்சு. நீயா எந்திரிச்சு போயிட்ட மரியாதையா இருக்கும். வார்த்தைகளை சிதற விடுறதுக்கு எனக்கும் ரொம்ப நேரம் ஆகாது. பொண்ணு கொஞ்சம் பொண்ணுடைய வாழ்க்கை பத்தி யோசனை பண்ணிப்பா. ஒண்டு புள்ள இல்லாத அன்னக்காவடி நீ, நீ எனக்கு புத்தி சொல்றியா? பொன்னம்பலம், அடாவடிக்கும் தகராறுக்கும் பேரு போனவன் நானுங்கிறது இந்த ஊரறிஞ்ச விஷயம். என்னுடைய இந்த 60 வருஷ சர்வீஸ்ல இன்னைக்குத்தான் இவ்வளவு பொறுமையா பேசுறேன். இன்னும் கொஞ்சம் யோசனை பண்ணிப்பா. மங்களம், இந்த ஆளுக்கு நீ பதில் சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? எங்க அப்பா யார கண்ணாலும் கட்டுக்க சொல்லுதோ அவங்களத்தான் நான் கட்டிப்பேன். தயவு செஞ்சு நீங்க இதுல குறுக்கு வராதீங்க பெரியப்பா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மங்களம். காதல தேன் பாஜ மாதிரி இருக்கு. நீ போமா. எண்ணி நாலு சொடுக்கு போடுறதுக்குள்ள உன் பொண்ணை தூக்கிட்டு போய் தாலி கட்டி வைக்க என்னால முடியும். ஆனா பாசத்தில் அவளை நீ கட்டி வச்சிருக்கிற பாரு, அதுதான் உன் சாமர்த்தியம். இப்ப நான் வார்த்தை கொடுக்கறேன் கேட்டுக்கோ. இன்னையில இருந்து சரியா 1 மாசத்துக்குள்ள உன் பொண்ணு சம்மதத்தோட அதே பையனுக்கு நான் அவளை கட்டி வைக்கல, என் 1 பக்கத்தை மீச எடுத்துறேன். இது சத்தியம். அப்படி ஒரு நிலைமை வந்தா நிச்சயமாய உடம்புல உசுறு தங்காது. இத நீ ஞாபகத்துல வச்சுக்க. நீங்களும் அவங்க அப்பாவும் பேசும்போது அந்த பொண்ணு நடுவில் எதுவுமே சொல்லியா? சொன்னாலே எங்க அப்பா யார கட்டிக்க சொல்றாங்களோ அவங்களதான் நான் கட்டிப்பேன். நீ இதுல ஒண்ணு தலையிடாத பெரியப்பான்னு ஒப்பாரி வச்சான். அந்த அளவுக்கு அவளை மிரட்டி வச்சிருக்கான் அவங்க அப்ப. சரி விடுங்க, நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணமோ பண்ணிட்டோம், இதுக்கு மேல அவ தலைவிதின்னு நினைச்சுப்போம். அப்படி இல்ல மாப்பிள்ள, இது நமக்கு ஒரு சவால் மாதிரி. அதே பொண்ணு வச்சு அவங்க அப்ப மூஞ்சில கரிய பூசல, என் 1 பக்கத்தை மீச எடுக்கிறதா சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதை நம்ம நிறைவேற்றி ஆகணும். நானும் ஒரு சவால் விடுறேன். இவருக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரே மாதத்துல கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னா அது தலையை நான் ஒட்டி அடிச்சுக்கிறேன். டேய் சும்மா இருடா, இப்ப நம்ம தலைபுரா முடி இருக்கிற மாதிரி. கிறிஸ்தி வாத்தியாரே, யாரா அவன்? கொஞ்சம் வெளியில வாங்க. பஞ்சாயத்துக்காரங்க எல்லாம் கூட்டி இருக்காங்க, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்ன எதுக்குடா கூட்டிட்டு வர சொல்றாங்க? ஏதோ விசாரணைங்களா என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. மாப்பிள்ள, இப்பதான் சோதனை ஆரம்பம். இன்னைக்கு எக்கச்சக்கமா ஏதோ நடக்கும் போல இருக்கு. என்ன செய்யலாம்? முன்னாடி போங்கடா, வந்துட்டே இருக்கிறோம்னு சொல்லு. என்னப்பா முன்னால போ பின்னால வரான்னு சொன்னாருங்க. வரட்டும் வரட்டும். பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கு. அதே குடுமி, அதே மீச, அதே உட, ஒண்ணு மாறின மாதிரி தெரியலையே. பஞ்சாயத்துக்கு யார கூப்பிட்டாலும் கையை கட்டி நிக்கணுங்கிறது ஊர் கட்டுப்பாடு.
நீங்க வாட்டுக்கு வந்த உடனே கட்டளப்பட்டு உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? நான் ஒண்ணும் தப்பு பண்ணலன்னு அர்த்தம். தப்பு பண்ணீங்களா இல்லையானு முடி செய்ய வேண்டிய நீங்க இல்ல நாங்க. மரியாதையா எந்திரிச்சு நின்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நாட்டாமே குற்ற ருசுவான உருப்பாடு வேணா நான் தலை குனிஞ்சு நிப்பேன். அதுக்கு முன்னாடி கால் கழுக தெரியாத பசங்கள் எல்லாம் வார்த்தை விடுறாங்க, அது மரியாதை இல்ல. சொல்லி வைங்க. என்னத்த சொல்லி வைக்கிறது? நீங்க மட்டும் இந்தாப்பா நிறுத்து. அது நீங்க அவர் பேசுறது அப்படித்தானே இருக்கு. நீங்க வேற பேச ஆரம்பிச்சீங்களா? நான் பேசல. இந்த பாருங்க குஸ்தி வாத்தியார, இந்த கணக்கம்பட்டிக்கார பையன் எப்படிப்பட்டவன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இவனாலேயே நம்ம பொன்னம்பலம் குடும்பத்து கெட்ட பேரு. இப்படிப்பட்டவனு தெரிஞ்சிருந்தோம் எப்படி நீங்க உங்க வீட்டுல சேர்த்து வைக்கலாம்? அதாவது நான் என்ன இந்த ஊர்ல கொலை பண்ணனா இல்ல கொள்ளை அடிச்சனா? நீ சும்மா இருப்பா, அவர் பேசட்டும். யோ சம்பந்தப்பட்டா நான் இருக்கும்போது அவர் என்ன பதில் சொல்றது? ஐயா பொன்னம்பலத்துடைய மக கைய புடிச்சிட்டு இருந்தாலோ அல்லது அவளை கெடுத்திருந்தாலோ தான் இவர் பேர்ல குற்றம் சொல்ல முடியும். அவளுக்கு இஷ்டப்பட்டு இவரோட வாழணுங்கிற ஆசையில நானே வீட்டு விட்டு ஓடி போனான். அப்படி இருக்கும்போது அவளை விட்டுட்டு இவர் பேர்ல மாத்திரம் எப்படி குற்றம் சொல்ல முடியும்? ஏங்க அவர் பேசல, நியாயம் இருக்குது இல்லைங்க? அந்தாலும் வேணும்னா விதண்டாதம் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி கேட்டோம்னா சரிப்பட்டு வராதுங்க. வேற எப்படி நான் கேட்கறதா உத்தேசம்? நாளைக்கு கொல்லி வைக்கணும்னா கூட எங்களை விட்டு அவங்களுக்கு வர யாருமே கிடையாது. அத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நேற்று வரைக்கும் நான் ஒத்த போனவரும் இன்னிலிருந்து இவன் தான் எனக்கு சுவிகார புத்திரன். இனிமே எவன் தெய்வம் எனக்கு தேவையில்லை. எப்பவுமே இவன் என் வீட்டுல தான் இருக்க போறான். உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கங்கடா. பாமாப்ள என்னடா இது? அரிசி பருப்பு எண்ணெய்ன்னு என்னென்னமோ வாங்க போனேன், ஒண்ணும் கிடைக்கலையா? எல்லா சாமான் கடையில இருக்கு, ஆனா நமக்கு தான் கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்க மாட்டாங்களா? நீ காசுக்கு தானே கேட்ட, சும்மாவா கேட்ட? கரகட்டுங்க, ஊர் பஞ்சாயத்தை எடுத்ததுனால நம்ம மூணு பேத்தையும் ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிட்டாங்களா? இனிமே யாரும் பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாதுங்கிறது பஞ்சாயத்துக்காரங்க முடிவுங்களா? நான் வைத்தியம் என்னையே நாடி பிடிச்சு பாக்குறாங்களா? மாப்பிள இன்னைக்கு சிலம்பு எடுத்து ஒரு வளம் வந்தாதான் இந்த பயல்கள்லாம் சரியாவாங்க நினைச்சேன். என்ன சொல்றேன்? ஊர்காரங்களுக்கும் உங்களுக்கும் நேரடி விரோதம் எதுவும் கிடையாது. என் மேலுக்கு ராத்திரத்தை இப்படி தீர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த ஊர் விட்டு போயிட்டா எல்லாம் சரியா போகும். மாப்பிள நீ எனக்கு ஏதாவது உபகாரம் பண்றதா இருந்தா தயவு செய்து இந்த தர்ம நியாயங்கள் சொல்றத விட்டுடும். நீ ஊருக்கு போறதுக்காக நான் ஒரு பக்கம் மீசி எடுக்கிறேன்னு சொன்னேன். போய் போய் பொட்ட பசங்க இவங்களுக்கு பயந்தா நீ ஊருக்கு போறேங்கிற? இன்னைக்கு நான் மலையை ஏறதா முடிவு பண்ணிட்டேன், அதுக்கு வேண்டிய சாமான் சட்டம் எடுத்து வை. ஆமாங்க, நீங்க மலை ஏறி ரொம்ப நாளாச்சு, அதனாலதான் இந்த ஊருக்காரங்களுக்கு துளிர் விட்டு போச்சு. இன்னைக்கு கண்டிப்பா மலை ஏறிட வேண்டியதான். பங்கஜம் பங்கஜம்பி பங்கஜம் பல்லி அம்புஜமேத்ரி பார்வதி தாயே பணிந்தே நானே பங்கஜம் எங்க மூணு பேரையும் ஊருட்டு ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு எல்லாம் திருவிழா, அதுல பஜனை வேற என்னங்கடா? நில்லுங்கடா அப்படியே. எவனாவது எழுந்திருச்சா மாறு கால் மாறு கை வாங்கிடுவேன். ஊக்கடா யாராவன் பங்கஜத்தை பத்தி பாடினது? அடியந்தா பங்கஜம் என்னடா பெரிய பங்கஜம்? என் மங்களத்தை பத்தி பாடுறேன். மங்களமா? இப்பதான கச்சேரியே ஆரம்பிச்சிருக்கேன். மங்களம் கடு என் மாப்பிள்ள ஆசைப்படுறான், அவன் இஷ்டத்துக்கு நீ பாடிதான் தீரணும். மங்களம் முதலே பாடுறது தப்பு. அப்பு ஏண்டா நாமத்தை போட்டுட்டு சிவன் கோயில உட்கார்ந்து பாடுற, அதுவும் பார்வதிய பத்தியே பாடுற, அது உனக்கு தப்பா தெரியலையா? எழுதுறான் எவனும் நகரக்கூடாது. நானும் மாப்பிள்ளையும் பாடுவோம்,
நீங்கள்லாம் வாசிக்கணும். என்ன மாப்பிள்ள? நீ மாமா. இந்த ஊர்ல கேள்வி கேட்பாரே இல்லையா? நான் இருக்கேன்டா. நீ கேட்காம இருப்பா. மாமா, நீ பாரு இல்ல. டேய், நீ வா. என்ன மாமா, மாலையோட பாரு. மாப்பிள்ள, எனக்கு முடிசா பாட வராது. நீயும் கூட சேர்ந்து பாடுறியா? பரவாயில்ல மாமா, நீ சாகி மட்டும் ஆரம்பி, பாக்கியெல்லாம் நான் பாத்துக்கறேன். டேய் ஹார்மோனியம் போடுடா. மன்னாதி மன்னனை எல்லாம் பார்த்தவண்ணா, அந்த மதுர வீரனையே எதிர்த்தவண்ணா, அப்பே வெட்ட என்ன பஞ்சாயத்திலே நிறுத்திட்டாங்களே படுபாவி பசங்க. என் அருமை என்ன, பெருமை என்ன, அந்தஸ்து என்ன, என் குஸ்தி என்ன, பஸ்கி என்ன, தண்டால் என்ன, இதை நான் எங்க சொல்வேன், என்ன செய்வேன் மாப்பிள? இதுக்கு மேல நீ எப்பட? அட, உன் கதை எனக்கு எதுக்கு மாமா? சோக கதைய கேளு. தாய் குலமே, தாய் குலமே, நம்ம தாய் குலமே, நம்ம தாய் குலமே, அத கேட்டாக்க தங்காதும்மா உங்க மனமே. ஆமா உங்க மனமே. இந்த ஊரு பொண்ண நம்பி எம்மன சத்தோறந்து வச்ச, சொந்த ஊரு சாதீசனம் அத்தனையும் மறந்து சோக கதைய கேடு. தாய் குலமே, தாய் குலமே, நம்ம தாய் குலமே. எண்ணெய்க்கு காயுது, எலி புழுக்க எதுக்கு காயுது புரியல? இல்ல, நீதான் மங்களத்தை பார்க்க உட்கார்ந்திருக்கிற, நான் எதுக்கு உட்கார்ந்திருக்கிறேன்? அவங்க பாட்டி வரும் பாருங்க. ஏன் பேச மாட்டேன்?
ஒரு பக்கத்து மீசை எடுக்கிறேன்னு நான் தான் சவால் விட்டுருக்குறேன். ஒரு மாசம்னு சொன்னேன், 15 நாள் தான் பாக்கி. என் மான மரியாதை என்ன ஆக போகுதோ. என்ன மாப்பிள, கிளிபாட்டுக்கு இப்படி சுதந்திரமா போயிட்டு இருக்கு, இங்க சும்மா உட்கார்ந்துருந்தா எப்படி? உங்களா மாப்பிள, அம்போன்னு உட்கார்ந்துருக்கீங்களே, ஏதாவது ஐடியா சொல்லுங்களேன். நான் பக்கத்துல போனாலே அப்பா அப்பான்னு ஒப்பாரி வைக்கிறேன், அவளை வச்சுட்டு என்ன பண்றது? வேணா அவங்க அப்பா நாலு சாட்சி சாத்திட்டு அவள் கழுத்துல தாலியை கட்டுறேன். நான் கல்யாணத்துக்கு தான் ஐடியா கேட்டேன், கருமாதிக்கல. எனக்கு அது ஒண்ணுக்குதான் ஐடியா வரும். ஏன் மாப்பிள, இப்படி செஞ்சா என்ன? எப்படி? அந்த பொண்ணை சோழ கட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் உடனே பஞ்சாயத்து கூட்டுவாங்க. கெட்டு போன பொண்ணு நீதான் கட்டிக்கணும் சொல்லிட்டு உன் காலம் வந்து விழுவாங்க. அப்புறம் என்ன? சரி இல்லையா? வயசுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன். உன் வயசுக்கு சரியா இருக்குமேனு சொன்னேன், குடிக்கலன்னா விட்டுடு. ஏன் மாப்பிள, இன்னொரு சின்ன யோசனை. என்ன சின்னது சொல்லுங்க. அந்த வீட்டு வாசல்ல 6 அடி நீட்டம், 6 அடி அகலத்துல ஒரு பெரிய குழியா வெட்டி அதுல நிறைய நெருப்ப போட்டு ஒரு அக்னி குண்டமா வளர்க்கறது. வளர்த்தி வளர்த்தி 24 மணி நேரத்துல அந்த பொண்ணை உனக்கு கட்டி வைக்கல, நீ அதுல குதிக்க போறத நான் ஊர் பூராவும் தண்டோரா போட்டு. இது எப்படி? ஒருவேளை அவங்க அப்பா கட்டி கொடுக்கலன்னா என்ன உண்மையிலேயே அதுல குதிக்க சொல்றீங்களா? இப்படி சும்மா இருக்கிறத விட அது ஒரு பெரிய தியாகமா இருக்காது? கொஞ்சம் யோசிச்சு பாரு. கழுத்துல கட்டுறேன், உங்க அப்பா சம்மதிச்சாருன்னா உங்க வீட்டுல இருந்து குடும்பத்தை நடத்தலாம், இல்ல குஸ்தி அதிகாரி கொஞ்சம் வெளியே படுக்க சொல்லிட்டு அவர் குடிசையில குடும்பத்தை நடத்தலாம். என்ன சொல்? தாய் மாமா நான் இருக்கேன், எவ்வளோ தில் இருந்தா என் முறப்பொண்ணு கழுத்துலயே தாலி கட்ட வருவேன். ஏன் இந்த ஐயாவை பத்தி தெரியுமாடா உனக்கு? தெரியுமாடா? யார் அடிக்கிறாங்கன்னு சொன்னேன்? பெரியப்பா உங்க வீட்டுல இருக்காரு அவர. நம்ம வீட்டுல கருப்பணனியா? ஐயோ இல்ல பெரியப்பா, என்ன பொண்ணு பாத்துட்டு போறாரு அவரு. பெரியப்பா சீக்கிரமா போக பெரியப்பா. ஆடா நீ ஒண்ணு, ஆமா யாரோ அசலூர் இருக்காரு, அவன் அடிச்சா நீ ஏமா இப்படி பதறற? பெரியப்பா நீங்க வெளியே இதுவா நேரம், அவரை போய் காப்பாத்துங்க பெரியப்பா. மங்களா உனக்காவது அவ பொண்ணு பாத்துட்டு போன சம்பந்தமாச்சு இருக்கு, எனக்கும் அவனுக்கு என்ன இருக்கு? வயசான காலத்துல அவனுக்கு வக்காலத்து அவங்க போய் என்னையும் சேர்த்து காத்திட்டாங்கன்னா இதெல்லாம் நம்ம கொத்து வராதுமா? நீ போய் சாப்பிட்டு பேசாம தூங்கு. Thank you.
ஏண்டா எங்கிட்ட என் தொழில கத்துக்கிட்டு என் மாப்பிளையவே படம் பாக்குறீங்களா? இப்ப நான் சொல்லி கொடுக்காத தொழில் எல்லாம் என் மாப்பிள்ள சொல்லி கொடுப்பாண்டா. மாப்பிள்ள ரெடி. காசு கொடுத்து மாப்பிளை அடிக்கிறதுக்கு ஆளையா செட்டப் பண்ற? மரியாதையா வாய் திறந்து சொல்லு, எதுக்கு அழுகிற? மாப்பிளை, எங்க சவால் படி இன்னும் பத்து நாள் தான் இருக்கு. இந்த பத்து நாளையில உங்களுக்கு மங்களத்தின் கல்யாணம் முடிக்கலன்னா அவர் பாலி மீசி எடுக்கணும், நான் பாலத்தில மொட்டை அடிக்கணும். நான் மறந்துட்டாலும் அடிக்கடி ஞாபகப்படுத்துறேன். பத்து நாள் என்னடா, பத்து நிமிஷத்துல காரியத்தை சாதிக்கிறேன். சும்மா வாயில அபிஷேகம் செய்து வச்சற ஒரு நிலைமை வந்தா நிச்சயமா என் உடம்புல உசுறு தங்காது. இத நீ ஞாபகத்தில் வச்சுக்க. எங்க பத்தி மட்டும் இருக்குங்களா? ஊருக்கு புதுசா? ஆமாங்க, மங்களத்தை இது வரைக்கும் ஏழு மாப்பிள்ளைங்க பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா ஒண்ணு கூட சரியா அமையல. இன்னைக்கு எட்டாவது மாப்பிள்ளை பார்க்க வரதா கேள்விப்பட்டேன். இதாவது நல்லபடியா அமையணுமேனு. அம்மன் கோயில், சிவன் கோயில், முருகன் கோயில், மூணு கோயில்லையும் நம்ம மங்களத்து பேர்ல அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்க மாமா. எடுத்துக்கோங்க மாமா. இந்த காதல இருக்கிற பூ வர. என்னங்க என்னங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டு இருக்காங்க. வணக்கங்க. வாங்க 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 உள்ள வாங்க. பத்து வருஷமா உங்ககிட்ட வர சொல்ல வச்சுக்கிட்டு இருக்கேன். வியாபாரத்துல இருக்க நானே மத்த விஷயத்துல இல்லாம போச்ச. இதுதான் உன் பொண்ணு சமாச்சாரம் கேள்விப்பட்டேன். தம்பா வீட்டு பொண்ணு போய் பாத்துக்கிறேன், வர்றேன். நேத்து ராத்திரி குஸ்தி பதியார் அவங்க ஊருக்கு போயிருந்தாரு. நான் சந்தேகப்பட்டது சரியா தான் போச்சு. பொன்னம்பலம்
கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். மாப்பிள்ள, இது என்னுடைய கௌரவ பிரச்சனை. இதுல ரெண்டுல ஒண்ணு தெரியற வரைக்கும் கூடாது. இல்லைங்க, இதுக்கு மேல இந்த பிரச்சனையை வளர்க்க வேண்டாம். மங்களம் யாரையாவது கல்யாணம் பண்ணி எப்படியாவது இருக்கட்டும், நான் வர்றேன். மாப்பிள, உனக்கு வேண்டாம் மான மரியாதை சாதாரண பிரச்சனையா இருக்கலாம், எனக்கு அப்படி இல்ல. மரியாதையா வீட்டுக்கு போ. நீங்க அனாவசியமா ஆத்திரப்படுறீங்க. நான் மறுபடியும் அந்த ஊருக்குள்ள திரும்பி வந்தா நிச்சயமா மங்களம் தற்கொலைங்கிற முடிவுக்கு தான் போவா. அது எனக்கு விருப்பம் இல்ல, நான் வர்றேன். மாப்பிள, இத்தனை நாளா பொன்னம்பல தான் எனக்கு எதிரியா இருந்தா, இப்ப நீ எனக்கு எதிரி ஆகணும்னா புறப்படு. மாப்பிள, அனாவசியமா என்ன முரணனாக்காதே. உடம்புல வலு இருந்தா வந்து சைக்கிறடு. உங்களுக்கு கொல்லி வைக்கிற புள்ள நான் தான் அன்னைக்கு உங்க வாயாலேயே ஊருறிய சொன்னீங்க. நீங்க அதை விளையாட்டா சொல்லியிருந்தாலும் உண்மையிலேயே நான் உங்களுக்கு அந்த மரியாதையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செய்து என் பொறுமையை சோதிக்காதீங்க. அப்பேன் புள்ளேங்கிற சமாளிப்பெல்லாம் இப்ப வேண்டாண்டா. நீ சரியான ஆம்பளையா இருந்தா என்ன ஜெயிச்சிட்டு அப்புறம் இந்த ஊரை விட்டு போ. Thank you.
எனக்கு ஒரு உதவி செய்யறியா? நான் மௌன ஒரு கிரமிக்கு வழக்கமா ஒரு இடத்துக்கு போவேனே, அது வரைக்கும் என்ன கை தங்கல கூட்டிட்டு போறியா? கூட்டிட்டு போங்க மாப்பிள்ள. சின்ன வயசு ஆசி எல்லாம் இந்த சமாதிக்குள்ளார தான் புனஞ்சு கிடக்கு. இப்ப இருக்கிற மங்கள மாதிரியே இதுக்குள்ளாரி ஒரு மங்களம் இருக்கிற. இன்னைக்கு நீ எந்த நிலைமையில இருக்கிறியோ அதே நிலைமையிலதான் 40 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இருந்தேன். அப்ப பேச்ச தட்ட முடியாம இவ தவிச்சப்போ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் உன்ன மாதிரியே நானும் ஒதுங்கி நின்னுட்டு. ஆனா ஏதோ ஒரு வீராப்பில அப்பனுக்காக அடுத்தவங்க கிட்ட கழுத்தை நீட்டுறவ அடுத்த நாளே என்ன மறக்க முடியாம தூக்க மாட்டேட்டா மாப்பிளே, தூக்க மாட்டேட்டா. அன்னைக்கு அந்த வேதனையில துடிச்ச வந்தான் இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் காட்சி இல்லாம இருக்கிறேன். எனக்கு வாரிசாணி வந்துடக்கூடாதேங்கிற பயத்துலதான் உன்னை இவ்வளவு தூரம் கட்டாயப்படுத்துறேன் மாப்பிள்ள. அவசரப்பட்டு போயிடாது, எப்படியாவது மங்களத்தை கல்யாணம் பண்றதுக்கு முயற்சி பண்ணு. சொல்லு மாப்பிள்ள சொல்லு, என் கூட வரேன்னு சொல்லு. ரொம்ப வலியா இருக்குங்களா? அடிச்ச வண்ணே எந்த அளவுக்கு வலியுது உனக்கு தெரியாதா? எங்க நீங்க தான் வைத்தியராச்ச, உங்க சிஷ்யங்கிட்ட சொல்லி ஏதாவது பத்துக்கிட்டு போட சொல்லக்கூடாது. நீ வேற மாப்பிள்ள, நான் ஊரை ஏமாத்துறதுக்கு அப்படி ஒரு தொழிலை வச்சிருக்கிறேன், அத போட்டா வலியுது எச்சாயிடும். சரி பேசிட்டேக்காதீங்க, கண்ணை மூடி தூங்குங்க மாப்பிள்ள. என்ன உங்களுக்கு ஒரு நேரங்களமே கிடையாது மாப்பிள, வயசான காலத்துல இந்த கிழவன் கேட்கறான் கொஞ்சம் பெசாம படுங்க மாப்பிள. சும்மா இருங்க, தோப்புக்குள்ள பிள்ளைங்க பாட சொன்னா மாத்திரம் பாடுவீங்க, இந்த கிழவன் கேட்டா பாட மாட்டீங்க மாப்பிள. இப்ப நீ பாடலன்னா சத்தியமா நான் பாட போறேன். ஏரிக்கர பூங்காத்தே நீ போற வழி தெங்கிழக்கோ, தெங்கிழக்கு வாசமல்லி என்ன தேடி வர தூது சொல்லு. ஏரிக்கர பூங்காத்தே நீ போற வழி தெங்கிழக்கோ, தெங்கிழக்கு வாசமல்லி என்ன தேடி வர தூது சொல்லு. ஏரிக்கர பூங்காத்தே கண்ணீரில் கரையுது. ஏரிக்கர பூங்காத்தே நீ போற வழி தெங்கிழக்கோ,
பாசமல்லி என்ன தேடி வர தூது சொல்லு ஏரிக்கர பூங்காத்தே. நீ போற வழி தெங்கிழக்கோ, அதெங்கிழக்கு வாசமல்லி. அத்தை கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சு வந்திருக்காரு, போய் மாப்பிள்ளை யார் என்னன்னு கேளுங்க. என்னடி இது, யார்கிட்டையும் ஒரு வார்த்தையும் சொல்லாம பத்திரிக்கை அடிச்சுட்டாங்கிறேன். இந்தாடா இந்த நோட்ல நம்ம ஜாதி ஜனங்க பேர்லாம் குறிச்சு வச்சிருக்கிறேன், நடக்குது. முதல் ராசியான ஆளா பார்த்து கொடுப்பாங்க. நீங்க யாரு குடுக்க போறீங்க? குஸ்தி வந்து இருக்காரடா? இருக்காருங்க. ஆனா இன்னைக்கு மாணவர் தான், யாருடையும் பேச மாட்டாருங்க. அவர் பேச வேண்டியதில்லை, நான் தான் அவர்கிட்ட பேச வேண்டியிருக்கு. உட்கார்ந்து பேசுற அளவுக்கு எந்த விஷயமும் இல்லை. இன்னும் ரெண்டு நாள்ல என் பொண்ணு கல்யாணம், முதல் பத்திரிகையை உனக்கு தான் கொடுக்கணுங்கிற வைராக்கியத்துல வந்தேன். இந்த மாப்பிள்ள வேற யாரும் இல்லை, நம்ம ஐயாவுதான். உனக்கு வழக்கமா எல்லா மாப்பிளையும் கெடுத்த மாதிரி இந்த மாப்பிளையை கெடுக்க முடியாது. வர்றேன். 30 வருஷமா காப்பாற்றிட்டு வந்த மௌனவிரதத்தை இன்னைக்கு முதல் தடவையா உன் பொண்ணுக்காக கலைக்கிறேன். தயவு செய்து அவசரப்படாது ஐயா, கட்டிக்கிட்டா மங்களத்துடைய வாழ்க்கை நரகமாயிடும். மாமூலா பொண்ணு சரியில்லைன்னு மாப்பிள வீட்டுக்காரனை குத்தி விட்டுக்கிட்டு இருந்த, இப்ப மாப்பிள சரியில்லைன்னு பொண்ணு வீட்டுக்காரனை குத்தி விடுறியா? இல்ல முறையில சொல்றேன், ஐயாவுக்கு மோசமான வியாதி இருக்கு, அந்த வியாதி மங்களத்தை சேர்த்து சீரழிச்சிடும். இவ்வளவு நாளா மிஞ்சி பார்த்த, இப்ப முடியலன்னு தெரிஞ்சதும் கெஞ்சி பாக்குறியா? வரேன். வர 27ஆம் தேதி என் பொண்ணு கல்யாணம்,
அவசியம் வரணும். எல்லாரும் இத பாருங்கடி, மூளைக்கு மூளை உட்காந்து இப்படி முக்கி முக்கி அழுதுகிட்டு இருந்தேன். கண்ணால நிக்க போகுது. மூணு பேருமா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து அவனை எதிர்த்து நிப்போம். அதுக்கு அவன் ஒத்து வரலன்னா இவளை வீட்டை விட்டு தாட்டுவோம். என்ன சொல்ற? இன்னொரு தடவை நீ வாசலை தாண்டி இருந்தா உங்க அப்பா மட்டும் தாண்டி செத்துருப்பாரு. ஆனா இன்னொருத்தன் உன்ன தொடர்றதுக்கு சம்மதிச்சிருக்க பாரு. இதுல பொம்பளை வர்க்கத்தையே சாகடிச்சிருச்சு.
மாமா எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கீங்க. பத்திரிகை எல்லாம் கீழே கிழிச்சு போட்டு வச்சிருக்குது. பத்திரிகையில் ஏதாவது அச்சுப்பிழை இருந்ததா மாமா? நீங்க எல்லாரும் உள்ள இருங்க, நான் ஐயா கிட்ட பேசிட்டு அப்படியே குஸ்தி வாதாரி அந்த பையனை பார்த்து வந்துடுறேன். என்ன போங்க. மாமா, இன்னும் பத்து பேருக்கு பத்திரிகை கொடுக்க வேண்டியிருக்கு, அதுக்குள்ள அப்பச்சு பத்திரிகை பிடிங்கிட்டு போதே மாமா. பத்திரிகை வாடா சொல்றேன். நான் சொல்றத கேட்கறதுக்கு உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நீயே நிதானமா யோசனை பண்ணி பார்த்தா நியாயம்னு புரிஞ்சுக்குவே. என்ன மாமா இது, திடீர்னு பேதி கொடுத்த மாதிரி என்னென்னவோ சொல்றீங்க. அதுலடா நம்ம மங்களம் அந்த பையனோட ஓடி போயிருச்சு இல்ல. பரவாயில்ல, உங்க பொண்ணு களங்கத்தை தொடச்சி அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்ததா எனக்கு ஒரு பெருமை. இருக்கட்டுமே, மங்களம் அந்த பையன் அப்பாவே இருக்கு. இருக்கட்டுமே, அந்த பையனும் மங்களத்தை மறக்க மாட்டேங்கிறான். இருக்கட்டுமே, நான் என்ன சொல்றேன், அவங்க ரெண்டு பேருக்கும் இப்ப கல்யாணத்தை முடிச்சிடுவோம். அடுத்த மாசம் நானே நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன மாமா இது, சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்து ஆண்டிடுற மாதிரி நான் ஊரு பூரா பத்திரிகை கொடுத்துட்டு வந்துட்டேன், இப்ப வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்களா? நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றேன்டா மாமா. இது கெட்ட கோபம் வரும், மறுவாதி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறியா இல்லையா? மாமா எனக்கு ஆச்சரிய ஆச்சரியமா வருது, மறுவாதி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறியா இல்லையா? சட்டையில கை வைக்கிற அளவுக்கு துளிச்சு வந்துச்சு அவனுக்கு. பிச்சி புடுவன் பிச்சி, போனா போதுன்னு மரியாதைக்கு சமாதானம் சொன்னா என்கிட்டயே மல்லு கட்டுற அளவுக்கு புள்ளி விட்டு என்ன கையாம தராரு.